சொன்னேனோ என்னவோ தெரியவில்லை நம் புராணங்களிலே ஒரு கதை தாருகாவன முனிவர்கள் என்ற சில முனிவர்கள் இருந்தார்கள் தாருகாவனத்திலே சில முனிவர்கள் ரொம்ப படித்தவர்கள் வேதத்தை ரொம்ப படித்தவர்கள் ஒண்ணும் ஒழுக்கக் குறைந்தவர்கள் இல்லை நீங்க இதை கொஞ்சம் கவனிச்சு கேட்க வேணும் ரொம்ப ஒழுக்கமானவர்கள் ஆசார சீலர்கள் வேதங்களை நன்றாக படித்தார்கள் வேதத்தை உருப்போட்டார்கள் முறைப்படி படித்தவர்கள் நம் புராண கதையில் என்ன வருகிறது என்று கேட்டால் இந்த முனிவர்களை அடக்குவதற்கு சிவபெருமான் பிச்சாடனராய் வந்தார் என்று ஒரு கதை இந்த ஆளுக்கு பைத்தியக்காரன் பெயர் வச்சது சரியா இல்லையா சிவபெருமானுக்கு பைத்தியக்காரன் என்று பெயர் கொடுத்தவர்கள் நாங்கள் சைவ சமயம் செய்திருக்கிற வேலையை போல ஒருத்தரும் பண்ணதில்லை பாருங்கள் எங்காவது அவன் அவன் சன் சமயத்தினுடைய மூல கடவுளுக்கு பைத்தியக்காரன்று பெயர் வைப்பார்களா வச்சுட்டு உயிரோடு வாழ முடியுமா சுந்தரமூர்த்தி நாயனாரே கேட்குறா நான் என்னப்பா பாடுவேன் தெரியாமல் திட்டிட்டேனே என்ன சிவபெருமான் ரொம்ப பெரிய மனசு உள்ளவர் என்னடா பித்தா தானே திட்டினாய் பித்தா என்றே பாடு வேறு எந்த சமயத்துலையாவது ஒரு சாமி வந்து சொல்லுவாரா என்ன பைத்தியக்காரன் பித்தான்றது நல்ல தமிழ் கொஞ்சம் கேட்க மரியாதையாக இருக்குது சரியா சொன்னால் என்று பாடு யாராவது சொல்லுவார்களா சொன்னாலும் கீழே இருக்கிறவன் அந்த சமயத்தை தெரிந்தவன் அந்த சமயத்தினுடைய மூல கடவுளை பைத்தியக்காரன் என்று பாடுவார்களா என்று கேட்டால் பாட மாட்டார்கள் சைவத்திலே சிவனே சொன்னார் என்ன பைத்தியக்காரன் என்று பாடுண்டு சிவனடியான் அதை பாடினான் பித்தா சூடி பெருமானே அருளாடா எங்காவது இப்படி ஒரு சமயம் இருக்குமா பெரியோர்களை நான் கெஞ்சி கேட்டுக்கொள்வது வெறும் மரபுக்குள்ளே மட்டும் நின்று 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 சமயத்தை ஒரு இந்த பூனை கட்டின மாதிரி ஆக்கிடக்கூடாது நம் சமயத்தினுடைய பெருமை என்ன என்று நம் இளம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் பாடுறா நம்ம கடவுளை பைத்தியக்காரன் என்று சொன்னோம் நான் ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயங்களில் இன்னொன்று பாருங்க எங்காவது ஒரு சமயத்திலே கடவுள் டான்ஸ் ஆடினபடி நிற்கிறாரா நான் உங்களை கேட்குறேன் எங்காவது ஒரு சமயத்திலே கடவுள் டான்ஸ் போர்ஸில் நிற்கிறாரா நான் சொல்ல பாருங்க இப்போ என்ன என்னிலே நான் சமயம் பேசுறதால இந்த தோற்றத்தால் என்னில் ஒரு மரியாதை வரும் திடீரென்று எலும்பி நின்று நான் நடனம் ஆடத் தொடங்கினால் இந்த ஆளுக்கு என்னடா லூஸ் என்று சொல்லுவீங்களா இல்லையா ஒரு பெரிய மனுஷன் ஒரு அறிவாளி ஒரு ஒரு சமூக பிரமுகன் நாட்டியம் ஆடினா அதை ஏற்பமா நாங்கள் ஏற்க மாட்டோமே ஆனால் நம்ம கடவுளை டான்ஸ் ஆடி கொண்டு வச்சிருக்கிறோம் வேறு எந்த சமயத்திலும் கிடையாது சைவ சமயம் இப்படி சில அங்கீகாரங்களை பண்ணினது டான்ஸ் ஆடினாலும் சிவன் பற்றிய பெருமை குறையாமல் பைத்தியக்காரன் என்று சொன்னாலும் சிவன் பற்றிய பெருமை குறையாமல் வைத்திருப்பதுதான் சைவத்தினுடைய தனித்தகுதி தனித்தகுதி டான்ஸ் என்று அவன் சும்மா என்ன டான்ஸ் ஆடுறான் ஐந்தொழில் நடனம் புரிந்து கொண்டிருக்கிறான் தத்துவத்தினாலே அந்த நாட்டியத்தினுடைய பெருமையை நிலைநிறுத்தினார் அப்போது இறைவன் மேலே அப்படி ஒரு அப்படி ஒரு இறுக்கமான பற்று உண்டாக்குவதற்கு சைவம் ஒரு காரணமாக இருந்தது தாருவாவனத்து முனிவர்கள் நல்லா வேதம் படித்தார்கள் படித்து என்ன என்று கேட்டால் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் ப வியந்திருக்கிறேன் வேதத்தை சொல்லி நினைத்த பொருளை உருவாக்குகிற அளவுக்கு அவர்களுக்கு வேதம் பயிற்சியானது சும்மா லேசுப்பட்ட முனிவர்கள் என்று நினைக்கப்படாது வேதத்தை சொல்லி அவர்கள் யானையை உருவாக்கினார்கள் புலியை உருவாக்கினார்கள் பாம்பை உருவாக்கினார்கள் என்கிறது புராணம் அப்ப அப்படி படித்தவர்கள் அவர்களை ஏன் சிவபெருமான் இருக்க வேண்டும் நாங்கள் மற்ற சமயம்னா என்ன சொல்லுவோம் வேறொரு சமயத்திலே இருந்தவர்களை தண்டிக்க அந்த சமய கடவுள் வந்தார் அப்படித்தான் படிப்போம் இது வேதத்தை படித்தவர்கள் முனிவர்களை அடக்குவதற்கு சிவபெருமான் வந்தார் ஏன் தெரியுமா சிவபெருமானுக்கு பொய் பிடிக்காது மாற்றுச் சமயம் என்றால் வேறொரு சமயத்தை அடக்க நம் சமய கடவுள் வந்தார் என்று சொல்வோம் வேறொரு சமயத்தை எல்லாம் அடக்க சிவபெருமான் வரவில்லை தன் சமயத்திலே தன் சமயத்திலே இருந்த முனிவர்கள் வேதத்தை நன்றாக படித்தவர்கள் அவர்களை அடக்க வந்தார் ஏன் வந்தார் தெரியுமா நான் நேற்று சொன்னேனே அதுதான் வேதத்தை படித்து படித்து அவர்களுக்கு ஒரு திமிர் வேதம் பயன் செய்ய ஆரம்பித்து விட்டது திமிர் தான் கடவுள் என்று நினைக்க ஆரம்பித்தார்கள் வேதம் சொன்ன பலனெல்லாம் செய்கிறதல்லவா ஆகவே வேதத்தை கடவுள் என்று நினைத்தார்கள் வேதத்தை கடவுள் என்று நினைத்தார்கள் நாங்கள் சொன்ன உடனே எல்லாம் உண்டாகிறது என்றபடியால் நான் தான் அதுக்கு ஒதாரிட்டியான ஆட்கள் என்று நினைத்தார்கள் அது மட்டுமல்ல இந்த சமூகத்துக்குள்ளே ஒரு அந்தஸ்து வந்தாலே அந்த அந்தஸ்தை அவன் தனக்கு மட்டும் ஆக்க மாட்டான் தன் குடும்பத்துக்கும் ஆக்கி விடுவான் இந்த முனிவர்கள் என்ன செய்தார்கள் நாங்கள் தான் சமுதாயத்திலே பெரியவர்கள் அது மட்டுமல்ல நம் மனைவிமார்கள் எல்லாம் இந்த சமுதாயத்திலே கற்புக்கரசிகள் என்று நுருவினார்கள் மனைவிமார்கள் தான் ஏன்னா அவர் பெரிய மனைவியும் கற்புகரிசியாக இருக்க வேணும் இந்த பெண்களுக்கு என்னென்ன சட்டம் பண்ண முடியுமோ பண்ணி அது அது ரொம்ப இறுக்கமான ஒரு சூழ்நிலையை வச்சிருக்கிறார்கள் எல்லாருக்கும் அவர்களோட பயம் வேதம் சொன்னால் உடனே பலிக்குது சிவருமான் பார்த்தார் இவர்களை தண்டிக்க வேணுங்கிறதுக்காகவே பிச்சாடனர் வேடம் கொண்டு வந்தார் காம குறிப்போடு வருகிறார் என்னுடைய அபிப்பிராயம் இப்போ இப்படி சொன்னால் சில பேருக்கு வரும் ரன்னிங் ஷோர்ட்ஸோடு வந்திருப்பார் சிவருமான் இந்த க நாங்கள் சொல்கிறோம் ப்ளே பாயின்னு சொல்லுகிறோமே அந்த மாதிரி தான் வந்திருப்பார் சிவருமான் வீதி வழியாக நடக்கிறார் அப்படி ஒரு அழகு சிவனுடைய அழகை சொல்லவா வேண்டும் அது மயக்குவதற்காகவே வேடம் போட்டு வருகிறான் பிச்சாடனராக இந்த ஆவுடையார் கோயிலில் ஒரு பிச்சாடனர் சிலை செய்து வச்சுருக்காங்க சார் நான் இப்போ முனி பத்தினியாக இருந்தாலும் அவருக்கு பின்னால் போயிடுவேன் அப்படி ஒரு சிலை இருக்கிறது நான் பார்த்து அப்படி மயங்கி இருக்கிறேன் அப்படி ஒரு ஆண் அழகு அப்படி ஒரு கவர்ச்சி ஈர்ப்பு இப்படி வந்தார் வீதியிலே இது வரைக்கும் பத்தினிகளாக தங்களை அறிவித்து கொண்டு முனிவர்களாலே அறிவிக்கப்பட்டிருந்த முனிவர்களுடைய மனைவி எல்லாரும் சிவனுக்கு பின்னாலே போயிட்டார்கள் அதுதான் ரொம்ப கட்டுப்பாடு உண்டாக்காதீங்க இதில் என்னுடைய அபிப்பிராயம் என்ன தெரியுங்களா அந்த தாருகாவன முனிவர்களை விட அந்த பெண்கள் உயர்ந்தவர்கள் ஏனென்றால் வந்தது சிவன் என்ற உடனேயே ஈர்த்து அவர்களுக்கு பின்னாலே அவர்களாலே போக முடிந்தது வேதம் படித்த காரணத்தினாலே முனிவர்களாலே போக முடியவில்லை படிப்பு தடை எப்பவும் பெண்கள் உணர்வு சார்ந்தவர்கள் சிவனை பார்த்தோடனே அந்த ஆன்மா பழுத்துட்டது தன்பாட்டுக்கு பின்னாலே போய்விட்டது தார்வாத முனிவர்களுக்கெல்லாம் கோபம் நம் மனைவிமார்கள் கரிசி என்று அறிவித்திருந்தோமே எல்லாம் இந்த பிச்சாடனுக்கு பின்னாலே போகிறார்களே என்ற உடனே உடனே தம் வேதத்தை வைத்து இவனை எதிர்க்க வேணும் என்று புறப்பட்டு அக்கினி வளர்த்தார்கள் அதில் இருந்து பூதத்தை கிளப்பி அனுப்பினார்கள் யானையை கிளப்பி அனுப்பினார்கள் புலியை கிளப்பி அனுப்பினால் சிவருமான் அதெல்லாம் உரிச்சு போட்டு போட்டு போய்விட்டான் எனக்கு இந்த கதையை படித்தா நீங்கள் நீங்களே சொல்லுங்கள் நான் நான் எனக்கு இப்படித்தான் ஐயா பேச தெரியும் நீங்களே சொல்லுங்க எங்காவது ஒரு சமயத்தில் தன் சமயத்தை பின்பற்றி தன் சமயத்தை பேணின ஒருவனை இழிவுபடுத்த அந்த சமயத்தினுடைய மூலக்கடவுளே வருவதாக எங்காவது ஒரு சமயத்தில் எழுதுவார்களா சைவம் மட்டும்தான் எழுதும் ஏன் எழுதியது தெரியுமா தன்னை பின்பற்றுகிறவர்களை இழிவுபடுத்துவதற்க வழிபாடு என்று வருகிற பொழுது அதிலே பொய்மை ஒரு துளியளவு கூட வரக்கூடாது நீ என்ன படித்திருந்தாலும் பிரியோசனம் இல்லை என்ன படிக்கிறாய் என்பதிலே முக்கியமில்லை நீ இறைவனை அனுபவிக்க வேண்டுமானால் உள்ளம் சுத்தமாக வேண்டும் நீ படித்து விட்டேன் என்று திமிர் படித்தால் அதை இறைவன் தடுப்பான் அதற்குத்தான் இந்த கதை பைத்தியக்காரன் என்று சொல்லி மகிழ்கிற ஒரு கடவுள் உலகத்திலே எங்காவது இருப்பானா தானே விரும்பி கேட்கிறார் என்ன பாடட்டும் இறைவா என்னை நீ பாடு சொற்றமிழ் பாடு என்றார் தூமரை பாடும் வாயார் பாடுறா சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்திகள் நான் என்னையாக பாடுவேன் அதான் வந்தோன்னே பித்தா என்று பேசினாயி அதை வச்சு பாடுறா எந்த நாங்கள் எல்லாம் ஏதோ சமுதாயத்தில் நம்ம நம்ம அளவில் கொஞ்சம் பெரிய மனுஷராக தானே இருக்கிறோம் எங்களை ஒருத்தன் வைத்தியக்காரன்னு பேசுகிறான்னு வைங்க கோபம் வருமா சந்தோஷம் வருமா அதுதான் நமக்கும் சிவபெருமானுக்கும் உள்ள வித்தியாசம் பித்தா என்று பேசி இருக்கிறான் என்ன என்ன பித்தா என்றா பேசினா உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று சொல்ல இல்லை நீ பித்தா என்று பேசினது ரொம்ப நல்லா இருந்ததுடா அதை வச்சு பாடுறா இந்த பைத்தியக்காரன் எந்த பைத்தியக்காரன் இந்த பைத்தியக்காரன் எனக்கு சிவபெருமானை பைத்தியக்காரன் என்று சொல்றதில் ஒரு காதல் அப்படிப்பட்டவர் தானே அவர் அப்படி இல்லாமல் இருக்க முடியுங்களா அப்படி ஒரு அடியார்களை தூக்கி விடுவதற்காக பித்தா என்று பாடினவர்